வெல்கம் டு சேனல். நான் உங்க வாசு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு கம்மியான அட்டம்ஸ் கொடுத்துட்டு ப்ரிலிம்ஸே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்லாம் வந்து படித்து குவிசஸ்லாம் வந்து நிறையா போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வந்து ஸோ கேரியர்ஸ் க்ளவுட் அப்படின்ற ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஒன் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. 500 தான் நம்மளோட கூப்பன் கோட் BB10 யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ரியல் எக்ஸாம்ஸ் மாதிரியே மார்க்ஸ் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து testbook.com வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அதே கூப்பன் கோட் தான் BB10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க மாட்டாங்க, இப்போ தான் வந்து புதுசாக வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, நார்மலாக வந்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்லாம் எழுதணும்னா குவஸ்டின் எதில் வரும், நமக்கு வந்து இங்கிலீஷில் வரும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் ஹிந்தின்னு ஆப்ஷன் இருக்கும், நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவோம், இங்கிலீஷில் வந்துடும், நம்ம எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் லெவலில் அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே தான் வேலை பார்க்க போகிறாங்க இல்லையா, அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி. ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இப்போ சப்போஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் மட்டும் குவஸ்டின் வராது, இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ்லையும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவஸ்டின் இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகும், அடுத்து தமிழில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகிட்டு தமிழில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து எல்லா குவஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் டு பாட்டம் அப்புறம் லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வந்து எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் 1-2 குவஸ்டின் தான் அப்படி இருக்கும், நமக்கு அது வந்து பெருசாக தெரியாதுங்க. எல்லா குவஸ்டினுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் வந்து நிறைய வந்து டைம் வந்து இழுக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பி எழுதினப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு போயிட்டேன். ஸோ இந்த இதெல்லாம் தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் ஆச்சு. ஒவ்வொரு குவஸ்டினுக்கும் மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் டு ரைட் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி நிறையா வந்து டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போன வருஷம் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சூஸ் பண்ணாதீங்க, ஹிந்தி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏன் வந்து ஹிந்தி சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வரும். ஸோ வந்து மேலே வந்து இங்கிலீஷில் குவஸ்டின் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் வந்து தமிழ் ஃபாண்ட்டு ஹிந்தி ஃபாண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப பெருசு பெருசாக வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு அந்த வேர்டிங்ஸ்லாம் கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு பார்த்திங்கன்னா வேர்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து அந்த அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ வந்து நிறையா வேர்டிங்ஸ் வரும், அந்த ஃபாண்ட் சைஸும் பெருசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குவெஸ்டினுக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் பண்ணி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நிறையா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஆனால் தமிழ் வந்து தெரியும் அப்படின்றப்போ வந்து அந்த ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷை படிச்சுட்டு அடுத்து கீழே தமிழையும் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சேர்ந்து வந்து ரீட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேர் வந்து போன வருஷம் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிப்பேர்டாக போயிடுவீங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி வந்து தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, அதனால் வந்து தமிழ் சூஸ் பண்ணாதீங்க, ஹிந்தி சூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி சூஸ் பண்ணிங்கன்னா குவெஸ்டின் இங்கிலீஷ்லையும் வரப்போகுது, அதே மாதிரி ஹிந்திலையும் வரப்போகுது. நம்ம இங்கிலீஷில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நான் தமிழ் வந்து நமக்கு தேவைப்படாது அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. ஏன்னா நிறையா பேர் வந்து நீங்கள் இங்கிலீஷுக்கு தான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இங்கிலீஷில் தான் அந்த குவான் சீரீஸ் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அந்த பேர்டனாக வர அந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹிந்தியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்லாம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி நிறையா மார்க் டெஸ்ட்டில் எல்லா மார்க் டெஸ்ட்லேயுமே வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே வர மாதிரி தான் வந்து இங்கிலீஷில் அந்த லோக்கல் லாங்குவேஜ் வர மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கிலீஷும் ஹிந்தியும் கொடுத்து வந்து இந்த மார்க் டெஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரியல் எக்ஸாம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளோ வந்து ஈஸியாக வந்துடும், நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் வந்து ஹிந்தி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களோட அட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச அளவு வந்து கொடுக்கலாம். தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்குது, உங்களோட அட்டம்ஸ் வந்து கம்மியாக கூட வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.